ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்ப கணவன் மனைவி இன்டர்கோர்ஸில் பண்ணுற ஒரு முக்கியமான மூன்று தவறுகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து இது செய்கிறது தப்பு அப்படிங்கிறது தெரியாமையே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நான் வந்து ஷார்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கரெக்டாக வந்து ஓவலேஷன் டைமில் மட்டும் சேர்றது, மற்ற நாள்லாம் சேர்றது கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா, என்ன நினைப்பாங்க அவங்க, நம்ம கரெக்டாக இவ்வளோ நாளும் சேராமல் இருந்துட்டு ஓவலேஷன் டைமில் மட்டும் கரெக்டாக சேர்ந்தால் நம்மளால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது வரைக்குமே சேராமல் இருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி இப்போ சிமெண்ட் டெஸ்ட் எடுக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம், அதில் சொல்லியிருந்தோம் ரொம்ப நாள் சேராமல் அந்த டெஸ்ட் எடுக்கக்கூடாது. டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 3 days 5 days சேராமல் இருந்து அந்த டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி இது ரொம்ப நாள் சேராமல் இருந்து நீங்கள் கரெக்டாக ஓவலேஷன் டைமில் மட்டும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சிமெண்டில் இருக்கிற விந்துக்களோட மொட்டைலிட்டி வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இதனால் உங்களால் கன்சீவ் ஆகிறது தடுக்கப்படும். அந்த தப்பை வந்து இனிமேல் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. நார்மலாக வந்து ஒரு 10 days once இல்லை வீக்லி ஒரு 2 times இந்த மாதிரி வந்து அடிக்கடி சேர்ந்துருந்தாலும் நமக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா பண்ணுற இன்னொரு ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டாக நினைக்கிறவங்க, அதாவது டெய்லி இன்டர்கோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து கன்சீவ் ஆக முடியும், டெய்லி இருந்தால் தான் வந்து நம்மளால் கருத்தரிக்க முடியும், இல்லைனா முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டெய்லி இன்டர்கோர்ஸ் இருக்கிறது. ஸோ அப்படி இருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிமெண்டில் இருக்கிற அந்த உயிரணுக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா வந்து டெய்லி அவங்க சேர சேர என்னாகும் அப்படின்னா, அந்த உயிரணுக்கள் வந்து வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் வந்து சேரும்போது அந்த உயிரணுக்கள் வந்து அந்த டைமில் குறைஞ்சி போயிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சரியாக கருத்தரிக்க முடியாது. ஸோ இந்த தவறையும் பண்ணக்கூடாது. ரொம்ப ஓவராகவும் சேர்ந்துருக்கிறதும் தப்பு தான், அதே மாதிரி ரொம்ப நாள் சேராமல் இருக்கிறதும் தப்பு தான். நான் சொன்ன மாதிரி மீடியமாக வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் நீங்கள் வந்து சேர்ந்துருந்தாலே போதும். ஓவலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எப்போ சேர்ந்துருக்கீங்களோ, ஒரு 4 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ அப்படி இருந்தால் கூட உள்ளே வந்து ஸ்பெர்ம் இருந்தது அப்படின்னா உங்களால் கருத்தரிக்க முடியும். ஸோ அதை நம்ம அந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் என்ன, தவறான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் இருக்கும் போல், ஸோ இந்த பொசிஷனில் இருந்தால் தான் நம்மளால் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வேறு விதமான பொசிஷன்ஸை ட்ரை பண்ணுறது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உண்டாகும். நம்ம எப்படி இருந்தாலுமே விந்தணுக்கள் வந்து அந்த சிமெண்ட் வந்து பெண்ணுறுப்பு வழியாக உள்ளே போன உடனே அந்த லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான அந்த உயிரணுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக லீனியர் மோஷனில் நேராக மேலே போயிடும். அது நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் சேர்ந்து இருந்தாலுமே அது வந்து உள்ளே போயிடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது உள்ளே போய் தான் ஆகும். ஸோ அதனால் இதை நினச்சிக்கிட்டு வந்து நீங்கள் இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் யாரும் பண்ணக்கூடாது. இந்த 3 mistakeஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.